அண்மை செய்தி. திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த மீனவ குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த மீனவ குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராமநாதபுரத்தை அடுத்த திருப்பாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த 100 மீனவ குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சித்திரவதை செய்வதாக கூறி மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு அங்கிருக்கக்கூடிய மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவா இருக்கு, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரத்தை அடுத்த திருப்பாலைக்குடி பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஜமாத் ஒன்றில் வரவு செலவு கணக்கு கேட்டது தொடர்பாக அந்த ஜமாத் நிர்வாகத்திற்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் சிலருக்கும் பிரச்சனை என்பதாக சொல்லப்படுகிறது. இதனொட்டி அந்த ஜமாத் நிர்வாகத்தினர் 100 மேற்பட்ட குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து அவருடைய இறப்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளனர். இதன் காரணமாக தங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் யாரும் கலந்து கொள்ளாதவர் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக அந்த பகுதியில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த மக்கள் சார்பில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த உத்தரவு பிரித்த ஜமாத் நிர்வாகத்தினர் அந்த மீனவர்களுடைய படகு மற்றும் வலை உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டியும் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் காரின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடத்தில் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், தங்களுடைய சுப நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ளும் விதமாக உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும் என அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த பகுதியில் பரபரப்பானது நிகழ்வு. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.